கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வேதத்தின் ரகசியம் திருப்பாடல்கள் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும் பிரியமானவர்களை வேதத்தை கேட்க கேட்க தான் நமக்கு விசுவாசம் வரும் நாம் எவ்வளவு கேட்க முடியுமோ அவ்வளவு கேட்டு எவ்வளவு படிக்க முடியுமோ வேதத்தை அவ்வளவு படித்து நம் இருதயத்தில் பதிய வைக்க வேண்டும் அப்பொழுது நாம் பாவம் செய்ய மாட்டோம் ஒருவருடைய இருதயம் வேத வசனத்தால் நிறைந்திருந்தால் அவனுடைய கால்கள் சறுக்குவதில்லை வேத வசனத்தின் மேல் ஆசையுள்ளவர் இரவும் பகலும் அதன் மேல் தியானமாக இருப்பார் அதில் எளிதிருக்கிறபடியெல்லாம் செய்ய அவன் கவனமாக இருப்பான் புத்திமானாய் நடந்து கொள்வான் தனக்கு வேண்டியதெல்லாம் இறைவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வான் வேதவசனம் வசனம் தேனை விடவும் தெளி தேனை விடவும் மதுரமாயிருக்கும் வேதத்தை கையில் எடுத்தால் அதை கீழே வைக்க மனமே வராது தினம் தினம் புதிய காரியங்களை இறைவன் நமக்கு போதிப்பார் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார் உம் இளமையில் உம் உள்ளத்தில் வசனத்தை தாங்கினால் முதுமையில் அவ்வசனம் உங்களை தாங்கிக் கொள்ளும் வேத வசனத்தை கேட்க சிலர் அங்குமிங்கும் திரிகிறார்கள் சோதம் கொமோரா சமவெளி லோத்துக்கு அப்படித்தான் தெரிந்தது ஆனால் அதனால் அவனுக்கு என்ன லாபம் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் இறைவன் பாதத்தில் அமர்ந்து இறைவனோடு பேச வேண்டும் அப்பொழுது அவர் நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான காரியங்களை அறிவிப்பார் வேதத்தின் ரகசியங்களை நாம் அறியும்படி நம் கண்களை திறப்பார் அதற்காக ஜெபிப்போம் அன்பு இறைவா வேதத்தின் ரகசியத்தை நாங்கள் அறியும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்